ஹலோ காய்ஸ், ஐ வாண்ட் டு ரிசைன் எவ்ரி சிங்கிள் டே. எபிசோட் ஃபோரோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், பைஜெங் யார் கூடயோ டேட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினச்சி பாஸ்ஜின் கோமா லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி போவாங்க. ஆனால் பாஸ்ஜின்னு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு லிஃப்ட்டுக்குள்ளேயும் வருவாங்க. இப்போ பைஜெங்கை மிஸ்டர் ஜி தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. பைஜெங் சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டதுக்குன்னு. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்கள் ரிசைன் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனால் திரும்பவும் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுவேன் நம்புறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜி அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ பைஜிங்க்கு ஒரு கால் வரும். பாஸ் ஜின் தான் கால் பண்ணியிருப்பார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அவர் சொல்லுவார். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பைஜிங் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவரோட லைனும் கட் ஆகிடும், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ அடுத்த நாள் ஆகிடும், பாஸ் ஜின்னும் கால் பண்ணுவாங்க. இப்போ இவங்க ஆஃபீஸ் போயிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, இதோடு இந்த விஷயம் நாலாவது வாட்டி நடக்குது, நம்ம எப்படி தான் ரிசைன் பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அவங்க கைப்பட்டு தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் போயிடும். அவங்க அம்மா பேசுகிற சத்தம் கேட்டுமா தெரியாமல் கைப்பட்டுடுச்சு. நான் அப்புறமா பேசுகிறேன், நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், உனக்கு 30 வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே ஒர்க் பண்ண முடியலன்னா நம்மளோட ஹோம் டவுனுக்கு வந்துடுன்னு சொல்லுவாங்க. அம்மா, இப்போ நான் ஒர்க்கில் இருக்கிறேன், எனக்கு 25 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. 25 வயசு தான் ஆகுதுன்னா பொண்ணுங்களுக்கு 30 வயசு ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாஸ் ஜின் அங்கே வந்துடுவாங்க, கேமரா முன்னாடி வந்து பைஜிங் கிட்ட சொல்லுவாங்க, இப்போ நீ ஆஃபீஸில் இருக்க, ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்க பாஸும் இவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு, உனக்கு உன்னோட பாஸை பிடிக்காதே, ஆனால் நீ என்ன அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பைஜிங். இப்போ பைஜிங் அவங்களோட பாஸை பார்க்குறதுக்காக போவாங்க. பைஜிங் கேட்பாங்க, சொல்லுங்கள் பாஸ், உங்களை வந்து பார்க்க சொல்லியிருந்தீங்களாமே, 3 நிமிஷத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும்னு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி பாஸ் ஜின் சொல்லுவாங்க, உன்னோட அம்மா சாட்டிஸ்ஃபைடா, உங்கள் அம்மாக்காக தான் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடித்தேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, அதனால உங்கள் அம்மா உன்னை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீயும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம், யாரு தான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான சார்மிங்கான பாய் ஃப்ரெண்ட் கிடச்சான்னு சொல்லி அவரே அவரை பற்றி பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆமாம் பாஸ், ரொம்ப தேங்க்ஸ், நான் ஒன்றும் உங்களை தப்பாலாம் நினச்சிக்கலன்னு சொல்லிட்டு பைஜிங் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருவாங்க. ஆனால் அங்கே தண்ணி காலி ஆகிட்ருக்கும், அதனால் மிஸ்டர் ஜியை கூப்பிட்டு தண்ணி கேனை மாற்ற சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே அங்கே பைஜிங் வந்துடுவாங்க, நானே மாற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மாற்றுவாங்க. அந்த ஸ்டாஃப் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. மிஸ்டர் ஜி வந்து பைஜிங் கிட்டே கேட்பார் இன்றைக்கி நைட்டுன்னு. அதுக்குள்ளேயும் பைஜிங் சொல்லுவாங்க, நைட்டு டின்னருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாமான்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும்ல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாஸ் ஜின் பார்த்துட்டு தான் இருப்பார். பைஜிங் கிட்டே சொல்லுவார், நீ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுற, அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸ் ரூமில் வாட்டர் கேனையும் மாற்றிடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ பாஸ் ஜின் கிட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அவர்கிட்ட ஏதோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவர் பைஜிங்கும் மிஸ்டர் ஜியும் வாட்டர் கேன் மாற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ஜி அங்கேருந்து போனதுக்கப்புறம் பைஜிங் கிட்ட பாஸ் ஜின் சொல்லுவாங்க, இன்னைக்கு நைட்டு நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லுவார், இன்னைக்கு நைட்டு நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உன்னால் என்னோட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. பைஜிங் மனசுக்குள்ளேயே யோசிப்பாங்க, அப்போ நான் இந்த மாதிரி நடந்துக்கிறது, நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிப்பாங்க. பைஜிங் பாஸ் ஜின்காக பெரிய டின்னர் ரெடி பண்ணியிருப்பாங்க, நிறைய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க போல இருக்குன்னு சொல்லி பாஸ் ஜின் கேட்பாங்க. அவரை அப்படியே நல்லா ட்ரிங்க் பண்ணவும் வச்சிருவாங்க. இவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மிஸ்டர் ஜி வேற யாரோட பையனும் கிடையாது, இவங்களோட ஆப்போசிட் கம்பெனியில் இருக்கிற சேர்மேனோட பையன் தான் மிஸ்டர் ஜி. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சது தான் பைஜிங்கும் ரிசைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பைஜிங் எப்படியாச்சும் பாஸ் ஜின் கிட்ட இருந்து சைன் வாங்கிடணும்னு ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அப்போ பாஸ் ஜின் சொல்லுவாங்க, நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் செக்ரட்டரி எனக்கு திரும்பவும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது அவர் சொல்கிறதை கேட்கும் போது பைஜிங்க்கு ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்கும். ஆனால் இல்லை இல்லை, இதை பற்றிலாம் இப்போ நம்ம யோசிக்கக்கூடாது, எப்படியாச்சும் அவர்கிட்ட சைன் வாங்கி நம்ம ரிசைன் பண்ணணும்னு யோசிப்பாங்க. அப்போ பாஸ் ஜின் தெரியாமல் பைஜிங்கை கிஸ் பண்ணிவிடுவாங்க, அவங்களும் ஷாக் ஆகிடுவாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. மிச்ச கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.